Hi friends, welcome back to Gauri's Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டிஃபரண்டான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த ஸ்நாக் ரெசிபி ரொம்பவே கிறிஸ்பியா, ஸ்பைசியா, டேஸ்டியா இருக்க போகுது. பாருங்க எவ்வளவு சூப்பரான சவுண்ட் கேக்குது இல்ல? இந்த ஷேப்பை பார்த்தாலே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது மூன் பிஸ்கட் தான். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மூன் பிஸ்கட்டை எப்படி செய்யலான்றதை வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததான் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கிறேன். ஓமத்துக்கு பதில் நீங்கள் கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி கலரிக்கலாம். இப்போ இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மாவை நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. இதை ஒரு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுடலாம். 10 மினிட்ஸ் கழித்து எடுத்திருக்கேன். ஒரு வாட்டி மாவை நல்லா கையால் இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டு இப்போ நம்ம சப்பாத்தியை தேய்க்கிற மாதிரி ஃபஸ்ட்டு தேய்ச்சிக்கலாம். சைஸ் வந்து மீடியம் சைஸில் திரட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இது திரட்டும் போது ரவுண்டு ஷேப் தான் வரணுன்ட்டு இல்லை. மாவை எவ்வளோ தூரத்துக்கு நம்மளால் திரட்ட முடியுமோ மீடியம் சைஸில் அந்தளவுக்கு நம்ம திரட்டிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு திரட்டிட்ட பிறகு இப்போ ஒரு பாட்டிலோட மூடி எடுத்திருக்கேன். அதனோட பாதி சைஸ்க்கு நம்ம இந்த திரட்டி வச்ச மாவில் ப்ரெஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு மூன் ஷேப் கிடைச்சிரும். இதே மாதிரியே எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி இப்போ எடுக்க போகிறோம். உங்ககிட்ட எந்த சைஸ் மூடி இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது ரெடி ஆகிடுச்சு, எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம். ஆயிலோட ஹீட் வந்து மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும். ஹை ஹீட்டில் வச்சிங்கன்னா சீக்கிரம் கரிஞ்சிடும், அப்புறம் உள்ளே எதுவுமே வேகாது. ஒரு சைட் ஃப்ரை ஆனதும் திருப்பி விட்டுக்கலாம். ரெண்டு சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இதை நான் இப்போது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதே மாதிரியே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எல்லா பிஸ்கட்ஸும் பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட மூன் பிஸ்கட்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சீக்கிரமாக செய்யக்கூடிய ஸ்நாக் இது. குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்கும் இது நிச்சயம் பிடிக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.